வெல்கம் டு பப்ஜி தமிழ் அடி சேனல். நான் தான் உங்க பிரசாந்த். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மொபைலில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பப்ஜி மொபைல் லைட்டை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, நியூ வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா பப்ஜி லைட் விளாண்டுட்டு தான் இருப்பீங்க. பட் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்வைட் பண்ணக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெர்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டிட்டு இருக்கும். அது அப்டேட் பண்ணாதனால தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக டவுன்லோட் பண்ணுறவங்களுக்கும் சரி, பழைய வெர்ஷன் விளாண்டுறவங்களும் சரி, புது வெர்ஷன் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ப்ளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில விஷயத்த பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். நியூ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களோட பழைய பப்ஜி மொபைலில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல விபிஎன் கனெக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ வெர்ஷன் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி கரெக்டாக வைக்க தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா நான் முன்ன விளாண்டுருந்த பப்ஜியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணால் கரெக்டாக அந்த ரீகல் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ ஃபயர் பண்ணால் மேலே போயிட்டே இருக்குது கன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க இப்போ நீங்கள் விளாண்டுருந்த இந்த சென்சிட்டிவிட்டி ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்கள் சென்சிட்டிவிட்டியில் ஒன்று நவுத்தி, ஸோ சென்சிட்டிவிட்டியில் போனீங்கன்னா தெரியும் அந்த கேமரா சென்சிட்டிவ் ஏடிஎஸ் கைரோ எல்லாமே இருக்கும். ஸோ ஒவ்வொன்றா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கேமுக்கு வெளியே வந்துருங்க. ஸோ வெளியே வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பப்ஜி மொபைல் ஆகிட்டு பழசு இருக்குல்ல, அதை பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பட் ஆனால் அந்த விபிஎன் பார்த்தீங்கன்னா ஆன்லேயே தான் இருக்கணும். பார்த்தீங்கன்னா விபிஎன் ஆன்லேயே தான் வச்சிருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 4 விபிஎன். ஸோ அந்த விபிஎன் பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரோம்குள்ளே வந்திருக்கேன் இப்போ தான். ஸோ குரோம்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டைப் பண்ணணும் பப்ஜி மொபைல் லைட் அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. பப்ஜி மொபைல் லைட் நியூ வெர்ஷன் சொல்லி போட்டிங்கன்னா கூட வந்துடும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா 0.21.0 APK அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த லிங்க் தான் வரும். ஸோ இந்த வெப்சைட் தான் வரும். ஸோ இது ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கீழே டவுன்லோட் ஆப்ஷன் தான் கீழே காட்டும். அந்த கீழே இருக்க அந்த ஓகே பட்டன் அழுத்தி பார்த்தீங்கன்னா அந்த நியூ வெர்ஷனாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆகுதான்றதை உறுதிப்படுத்துறதுக்கு ரைட் சைடு இருக்க அந்த 3 பட்டனை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸுக்கு போங்க. ஸோ டவுன்லோட்ஸ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புது வெர்ஷன் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். இது டவுன்லோட் ஆகிற நேரம் பார்த்தீங்கன்னா உங்களோட நெட்ஒர்க் ஸ்பீடை பொறுத்து எனக்கு 2 நிமிஷத்தில் டவுன்லோட் ஆகிடுச்சு. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஸோ கொஞ்சம் நேரம் ஆனிச்சினாலும் ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே டேரெக்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் வேண்டியதான். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஃபைலை தூக்கி அங்கே மாற்றணும் இங்கே மாற்றணும் எதுவுமே தேவையில்லை. ஸோ அது அஃபிஷியலாக வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்பாக கம்ப்ரஸ் ஆகி தான் வரும். பட் நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து அப்டேட் பண்ணணுன்ட்டு ஃபைலை தூக்கி அங்கே போகிறது இங்கே போகிறது அந்த மாதிரி பண்ணிருப்போம். ஸோ நான் அந்த மாதிரி வேலைக்கே போக மாட்டேன். ஸோ முடிஞ்சளவுக்கு அஃபிஷியலாக வர வரைக்கும் வெயிட் பண்ணேன். நேற்று தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக லான்ச் பண்ணாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம டவுன்லோட் பண்ணதை டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறோம், அவ்வளோதான். எந்த ஒரு மெத்தடும் இதில் குறுக்க நான் எதுவுமே மாற்ற கிடையாது. ஸோ லைவாக இப்போ நான் டவுன்லோட் பண்ணுறத உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படியே காட்டுறேன், அவ்வளோதான். நானும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டேக்கில் ஒரே டைமில் தான் இது டவுன்லோட் பண்ணேன், எல்லாமே பண்ணேன். ஓகேவா? ஸோ இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. நம்ம மறுபடியும் மறுபடியும் போட்டு உழப்பறிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதே இருக்காது. ஸோ தெளிவாக நான் சொல்லிட்டுருக்கேன். ஸோ விபிஎன் ஆன் பண்ணி நம்ம எப்பயும் போல் டவுன்லோட் பண்ணுறோம், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ விபிஎன் ஆனில் இருக்கணும் ப்ரோ. விபிஎன் இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமும் விபிஎன் ஆனில் தான் இருக்கணும். ஸோ எக்காரணத்தை கொண்டு விபிஎன் வந்து ஆஃப் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்கனால விபிஎன் நம்மளால் பே பண்ண முடியும், வேறு வழியே கிடையாது. ஸோ கேம் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்கும். எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்து எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்து உள்ளே வந்துருங்க. ஸோ இந்த முன்னாடி வரக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எம்பிலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்டேட் எதுவுமே கேட்கல. ஸோ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படியே கேமுக்குள்ளே வந்துருச்சு லோடாகி. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இந்த இடத்துல எதுவுமே எனக்கு டவுன்லோட காட்டலை. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுன்லோட் ஆகாது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த டவுன்லோட் ஆகுறது அந்த குரோமில் மட்டும்தான். ஓகேவா? நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஆகின் பண்ணியிருந்தால் ஃபேஸ்புக் கொடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா மெயிலில் கொடுத்துருந்தேன், அதனால் பார்த்தீங்கன்னா ப்ளேக்கும் கொடுக்குறேன். ஸோ அந்த மொபைலில் என்ன மெயில் லாகின் ஆகிருக்கும் இமெயில், ஸோ அந்த மெயிலில் என்ன கேம் இருந்துச்சோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துடும். ஸோ அந்த ப்ளே கேம் கொடுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய ஐடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ உள்ளே வந்துட்டுருக்கேன். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய ஐடி பார்த்தீங்கன்னா கரெக்டாக லாகினே வந்துருச்சு. ஸோ இதான் உங்களோட பப்ஜி லைட் தமிழ் ஐடி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே மெயிலில் தான் எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைப்பேன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மெயிலில் லாகின் பண்ணதுனால டக்குன்னு எனக்கு பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு. இதே ஃபேஸ்புக் போட்டிருந்தாங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்திருக்கும். ஓகேவா? நியூ வெர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. டிடிஎம் வேரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. இந்த டிடிஎம் வந்துருச்சுனாலே அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதே நியூ வெர்ஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயும் போல தாங்க நமக்கு விபிஎன் போட்டோன்னே நமக்கு 1.5 நிமிஷம் ஆகி தான் ஃபுல்லில் போவோம். அதே மாதிரி எனக்கு 1.5 நிமிஷம் ஆகி தான் கேமுக்குள்ளே போகுது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அதாவது அப்டேட் பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு எனக்குள்ளே போயிடுது ஒரு கேமுக்குள்ளே அப்படின்றீங்க. பட் எனக்கு 1.5 நிமிஷம் எடுத்துக்கிச்சு இந்த டிடிஎம் உள்ளே போகிறதுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உள்ளே போயிட்டு எப்படி எம்எஸ் இருக்குது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன உடனே இன்ஸ்டால் பண்ண உடனே கரெக்டாக எனக்கு ஆக்சஸ் சர்வரில் தான் இருக்குது. சர்வர் எதுவும் மாற கிடையாது, கரெக்டாக தான் இருக்குது.
அந்த ப்ளே பண்ணப்பையும் பார்த்தீங்கன்னா எம்எஸ் ஒன்றும் பெருசெல்லாம் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, கரெக்டாக தான் இருக்குது. எம்எஸ் யூஸ் பண்ணாலே மொபைல் நெட்ஒர்க்கில் எப்படியுமே 100-120 தான் இப்படி தான் ஸ்டேபிளாக நிற்க போகுது. வைஃபை யூஸ் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேபி ஒரு 60-80 இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொபைல் நெட்ஒர்க்கில் தான் மோஸ்ட்லி எல்லாருமே ப்ளே பண்ண போகிறீங்க, அது 100 MS தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவ்வளோதான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா பேன் பண்ணதுனால எம்எஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணோடனே உங்களோட கண்ட்ரோல் எல்லாமே மாறிடும். ஸோ அதனால தான் வந்து உங்களை ஸ்க்ரீன்ஷாட் ஃபஸ்ட்டு எடுக்க சொன்னேன். ஸோ உங்களோட கண்ட்ரோல் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ நீங்கள் விளாண்டுருக்க கண்ட்ரோல்லாம், கியர் கண்ட்ரோல் இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையான மாதிரி நான் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே வந்துட்டு என்னோடய செட்டிங் போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மாற்ற போகிறேன் இப்போ வெளியே வந்து, ஓகேவா? ஏன்னா பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக தான் இருக்கும், கண்ட்ரோலும் புதுசாக தான் இருக்கும். ஸோ மறுபடியும் நம்ம பழசு வேணும் அப்படின்னா பழைய மொபைலில் நம்ம அதாவது பார்த்தீங்கன்னா பழைய கேமில் இருக்கிறது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதே மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோடய கண்ட்ரோலை நான் பார்த்தீங்கன்னா மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து புது கண்ட்ரோல், அது இன்ஸ்டால் பண்ணோன்னே வர கண்ட்ரோல், பட் நம்மளோட கண்ட்ரோலை நம்ம தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமைட் பண்ணிக்கணும், ஓகே? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாதிரி எல்லா கண்ட்ரோலையுமே மாற்றிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்க சொன்னால அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட சென்சிட்டிவிட்டி அதையும் பார்த்தீங்கன்னா வந்து செட் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நான் காட்டலை, பட் அதெல்லாம் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பழசு எப்படி இருந்துச்சோ அது மாதிரி. ஸோ ரிசோர்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா மனசாச்சும் இல்லாமல் 518 MB கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வைஃபை அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா அதையும் நான் டவுன்லோட் பண்ணிட்டேங்க. ஸோ ஓகேவா, இதை வந்து டவுன்லோட் பண்ணினா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா லாபியில் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பட் ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா காட்டாது. ஸோ இந்த ரிசோர்ஸ் பேக் டவுன்லோட் பண்ணலன்னா அப்படி காட்டாது. டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லோரும் ட்ரெஸ்ஸும் போட்டுருக்கிறது கரெக்டாக காட்டும். ஸோ இதுதான் வந்து சொல்கிறது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, ஒரே டேக்கில் இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் நியூ வெர்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் ஷேர் பண்ணி விட்ருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நம்ம சேனலில் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பிள்ளைக்கு நாளில் போட்டுவோங்க. ஸோ டெய்லி பார்த்தீங்கன்னா நைட்டு நம்ம 8 மணிக்கு நம்ம சேனலில் கேம் பிளே லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. மறுபடியும் உங்களை பார்த்தீங்கன்னா நைட்டு 8 மணிக்கு லைவில் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன், ஓகேவா? ஸோ பத்திரமா இருங்க, நைட் மீட் பண்ணுவோம்.